இது என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஐயய்யோ அச்சே என்னடாப்பா இது அங்கே பாக்குள்ள ஹீரோ மாதிரி இருந்துச்சு இங்கே வீட்டை வந்து பார்த்தா ஜீரோ மாதிரி இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிக்சன் நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் எல்லாருமே பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு சலூனுக்கு போவோம் ஸோ இந்த சலூனுக்கு போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மீமை பற்றி தான் நான் அவங்களோட கதைக்க போகிறேன் அதிகமாக சோசியல் மீடியாவில் இந்த மீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்க இது என்னுடைய லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணப்படுற ஒரு மீமை பற்றி தான் உங்களோட கதைக்க போகிறோம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கட் பண்ணுற ஒரு மீம் தான் ஸோ என்னென்னா நம்ம வந்து சலூனுக்கு போவோம் சலூனுக்கு போய் இப்போ நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் சலூனுக்கு போய் அப்படி ஹாக் கட் பண்ணணும் இப்படி ஹேர் கட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கணும் இப்படி இப்படிலாம் பயங்கர ட்ரீமோட போவோம் ஸோ இப்படி இருந்து அந்த மாதிரி வெட்டணும்ன்ற ஐடியா அழுப்புவோம் ஸோ சலூனில் போய் உட்காந்ததுன்னு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர்கள் நாங்கள் என்னதான் சொன்னோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரிக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காது சரி ஓகே அப் இப்படி இன்னும் அப்படி இன்னும் இந்த மாதிரி சொல்ல வருவோம் அந்த மாதிரி சொல்ல வருவோம் அப்படி இப்படின்னு அவனுங்களும் கதையால் கொடுத்து அப்படி இப்படின்னு கதைச்சி ஒரு மாதிரி ஹேர் கட் பண்ணி முடிச்சிருவானுங்க ஸோ அதன் பிற்பாடு ஓகே சரின்ட்டு நம்ம அந்த கண்ணாடியில் பார்ப்போம் சலூனில் இருக்கிற கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நம்ம ஜோசிப்போம் ஆனால் இது நம்மதானா தானா இது என்னடா இது ஏதோ ஒரு திரைப்படத்தில் இருக்கிற ஹீரோ மாதிரி இருக்கிறோமே இது உண்மையாகவே நம்மதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு நம்மளோட மனசில் வரும் அவ்வளோ அழகாக இருப்போம் ஸோ என்ன மாதிரி வெட்டியிருக்கான் நம்ம இந்த கடைக்கு தான் இனிமேல் வரணும் வேறு கடைக்கே போகக்கூடாது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மனசில் நம்மளே யோசிப்போம் ஸோ அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளோட ஆட்டிடியூட்லாம் நம்மளோட மோட்டிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அல்டிமேட் லெவலில் வேறு லெவலில் இருக்கும் அதன் பிற்பாடு நம்ம வீட்டை வருவோம் வீட்டை வந்ததன் பிற்பாடு பார்த்திங்கன்னா வீட்டை இருக்கிற கண்ணாடியில் வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய முகத்தை முடியெல்லாம் நம்ம வந்து ஹேக் கட் பண்ணதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ என்னடா அது சேக் இது என்ன இப்படி இருக்குது இது நம்ம தானே இது என்ன இந்த மாதிரி இருக்கு இப்படி அலங்கோலமாக விட்டிருக்கான் சி இவன்ட்ட போகவே கூடாது இது என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கு ஐயய்யோ ஐயோ சே என்னடாப்பா இது அங்கப்பாக்குள்ள ஹீரோ மாதிரி இருந்துச்சு இங்க வீட்டை வந்து பார்த்தா ஜீரோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலுவை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வடிவேலினுடைய ஃபோட்டோவை ஜூஸ் பண்ணி இந்த மீம் வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகி போய் கொண்டிருக்குது ஸோ உண்மைதான் அது அது என்னுடைய வாழ்க்கையிலேயும் நடந்திருக்குது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கட்டாயம் நடந்திருக்க சந்தர்ப்பம் இருக்குது சந்தர்ப்பம் நான் கட்டாயம் நடந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஹேக் கட் பண்ண சலூனுக்கு போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று சொன்னோம் அப்படியா இருந்துச்சுன்னா அந்த சலூன் கடைக்கார ஹேக் கட் பண்ணுற அண்ணா அவன் ஒரு மாதிரி வெட்டி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அதனாலேயே ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரே சலூனுக்கு நம்ம போக மாட்டோம் ஒவ்வொரு தடவையும் வேறு 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 சலூன் மாத்தி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த சலூன் கடையில் பண்ற அட்டகாசங்கள் ஸோ நம்ம என்னத்தான் நம்ம ஐடியாவில் போனோம்னாலும் இப்படி விட்டோம்னு அப்படி விட்டோனு நீங்க என்னத்தான் ஐடியாவில் போனோம்னாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் ஒன்று தான் விடுவானுகள் ஸோ இந்த மாதிரி சொதப்பல் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நடந்திருக்குதா நீங்க ஹேக் கட் பண்ண போய் சலூன்ல வந்து ஏடாகும் நடந்திருக்குதா இல்லைனா வந்து பயங்கர ஃபன்னான ஞாபகங்கள் ஏதாவது இருக்குதா மறக்க முடியாமல் ஏதாவது பெரிய சீரியஸ்னஸில் போய் முடிஞ்ச சம்பவங்கள் கூட சில பேருக்கு இருக்கலாம் ஸோ அந்த ஹேர் கட் பண்ணுறதுல வந்து ஏன் ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து நல்ல அழகாக காட்டுறதுக்கு மனநிலை ஆட்டிடியூட் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஹே கட் பண்ணுறதுன்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஹேவ் ஹே கட் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஒரு மனுஷனுக்கு செய்யல் அப்படியா இருந்துச்சுன்னா அவன் மனன் ரீதியாகவும் பலவீனமாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதே சமயத்தில் அவனுடைய அழகம் பார்த்திங்கன்னா வந்து குறைவாக இருக்கிறது போல் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அட்டிடியூட் நல்ல அட்டிடியூட் இருந்தால் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை பட் இருந்தாலும் இந்த கட் பண்ணுறது அப்படின்றது வெறி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒன்று சரியாக கட் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சரியாக அமைகிறது இல்லை ஸோ உங்களுக்கு உங்களினுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தா அப்படி ஏதாவது ஃபன்னாக இருந்திருந்தா சீரியஸ்னஸில் போய் முடிஞ்சிருந்தா கூட ஆமாம் எனக்கு இப்படி நடந்துச்சு இதனால் அந்த சலூன் கடைக்காரனோடைய சண்டை வேற பிடிச்சுன்னா இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது பெரிய ஸ்டோரியெல்லாம் இருந்துச்சு அப்படியா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை உங்களினுடைய அந்த மாதிரி நடந்த சம்பவங்களையும் நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் ஸோ இது போல் ஃபன்னான ஒரு மீம் சம்மந்தப்பட்டதோடு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை